ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனோட ஃபைனல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனியோட ரன் அவுட் வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இது பத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா கிட்ட கேட்கும் போது அவர் வந்து இதற்கு உரிய பதில் கொடுத்திருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் ஃபைனல்ல சென்னை மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 149 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி ஒரு பால்ல 2 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில சர்துல் தாகூர் அவுட் ஆகி மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 1 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில சென்னை அணியின் பக்கம் ஆட்டம் கையில இருக்கும் போது மகேந்திர சிங் தோனியோட ரன் அவுட் தான் மும்பை அணிக்கு ஒரு திருப்பு முனையா மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பால் ஓவர் த்ரோல ஃபீல்டரை தாண்டி போகும்போது மகேந்திர சிங் தோனி ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு வேகமா ஓடியாருவாரு. அப்ப மும்பை இந்தியன்ஸ் அணியின் வீரரான இஷான் கிஷன் வந்து பால் எடுத்து ஸ்டெம்ப்ல அடிச்சிடுவாரு. அதை அம்பையர் ரீப்ளேல பாக்கும்போது ரொம்பவே க்ளோஸா இருக்கும். ஒரு ஆங்கிள் பாக்கும்போது மகேந்திர சிங் தோனி பேட்டை கிரீஸ்குள்ள வச்ச மாதிரி இருக்கும். ஆனா மற்றொரு ஆங்கிள் பாக்கும்போது தோனி கிரீஸ்குள்ள வரதுக்குள்ளேயே பந்து வந்து ஸ்டெம்ப தாக்குவது போல தெரியும். இதனால இந்த குழப்பம் வந்து ரொம்ப நேரமாவே நீடிச்சது. இது அவுட்டா அவுட் இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே குழப்பத்துல இருந்தாங்க. இருந்தாலும் தேர்ட் அம்பையர் வந்து அவுட் அப்படின்னு டிசிஷன் கொடுத்து மகேந்திர சிங் தோனியை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இதனால சென்னை ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே அதிருப்தியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆங்கிள் பாக்கும்போது மகேந்திர சிங் தோனி உள்ள வந்துட்டாரா அப்படி இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஆங்கிள் வந்து ஹார்திக் பாண்டியா ஸ்டெம்ப மறைச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால அது வந்து தெளிவா தெரியல. இருந்தாலும் மற்றொரு ஆங்கிள் பார்க்கும் போது அது வந்து அவுட் அப்படின்னு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. அதனாலதான் அம்பையரும் அவுட் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பா இது வந்து கிளீன் அவுட் தான். இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல இதை வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையா மாத்துறாங்க. பொதுவா மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்கும். அதுல இந்த போல சில சர்ச்சைகள் எழுது ரொம்பவே சகஜம்தான். இருந்தாலும் வலைதளத்துலதான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை ரொம்பவே பெருசா மாத்துறாங்க. இதுல விவாதிக்கிறதுக்கு எந்த ஒரு மேட்டருமே இல்ல அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பதில் தெரிவிச்சிருக்காரு. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி வரலாற்றிலேயே முதல் முறையா 4 முறை கோப்பையை கைப்பற்றின அணி அப்படிங்கிற பெயர் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.